இப்போ மாதம் 99 அப்படின்ற விதத்தில் ஒரு வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் 999, அதாவது ஒரு ரூபா கம்மியாக மினிமம் 50,000 ரூபா செலவு பண்ணால் தான் ஒரு மளிகை கடை வைக்க முடியும். பட் அது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நான் வந்து ஒரு 1,000 ரூபா இருந்தாலுமே நம்ம பொருள் வாங்க வேண்டியதில்லை, ஸ்டாக் வைக்க வேண்டியதில்லை, அதோடைய காஸ்ட்டு பொருளுடைய ரேட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் என்ன வருது, நாம் விற்றா என்ன லாபம் வரணுமோ அதை எக்ஸ்ட்ராவை வச்சு என்னுடைய அப்ளிகேஷனில் லான்ச் பண்ணலாம். ஒரு 50 கஸ்டமர் கிடச்சதுன்னா மாதம் 30,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெங்கட், பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புவிடெக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இவங்களோட கம்பெனி இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வீடியோஸ் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஒரு சின்ன லெவலில் வந்துட்டு நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்களோட வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் டெவலப் பண்ணி நல்லாவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இன்னொரு புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்பவே வந்துட்டு ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆப் அண்ட் வெப் எல்லாத்தையும் சேர்த்து இவங்க வந்து இயர்லி வந்து 999 அப்படின்ற ஒரு பேக்கேஜ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 99 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், அது வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படி அதில் வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத இன் டீட்டெயிலாக அவங்களோட ஃபவுண்டரை மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் வந்து உங்கள் கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் பேர் பிரபு, புவிடெக் வெப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கம்பெனி நேம். சென்னையில் மோர் தென் 10 இயர்ஸாக இந்த சர்வீஸில் இருக்கோம். இங்கே இருக்கிற ஆன்லைன் சம்மந்தப்பட்ட எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு பெரிய அளவில் என்ன விதமான சப்போர்ட் வேணும்னாலும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இப்போது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் உங்களோட வீடியோஸ் வந்து நல்லா நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்மியான லெவலில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்ஸ்லாம் வந்து அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருந்தீங்க. ஸோ அது எப்படி போயிட்டுருக்கு அதை பற்றி? ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஒரு கொடுத்த இன்டர்வியூவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. கஸ்டமருடைய என்கொயரியாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் எங்களுக்கு கிடைச்ச பிஸ்னஸும் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு நான் செகண்ட் டைம் வந்து உங்கள் சேனலில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இப்போ இருக்கிற இந்த கொரோனா லாக்டவுன் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பிஸ்னஸை திருப்பியும் பழைய ரேஞ்ச் கொண்டு வரணும், இதே மாதிரி சூழ்நிலை நீடிச்சதுன்னா அதை 4 பேருக்கு எப்படி ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நமக்கு இருக்கிற மொதல் சப்போர்ட்டு ஆன்லைன். ஆன்லைனில் எந்த பொருளாக இருந்தாலும் விற்றா மட்டும்தான் பிஸ்னஸ், விற்றா மட்டும்தான் அதில் வந்து நம்ம ஒரு ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறதுல ₹2 பார்க்கணுன்னா விற்கணும். விற்கணும்னா இப்போதைக்கு ஆன்லைனுங்கிறது பெரிய ஒரு டூலாக போயிடுச்சு. ஓகே, இப்போது என்ன மாதிரியான மாடல் வந்து நீங்கள் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? சிம்பிள் சார். அதாவது ஒரு காலத்தில் வந்து ஆன்லைனில் பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் இருந்தாங்க, அப்புறம் சின்ன லெவலில் இருக்கிறவங்களும் வர ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப பெரிய லெவல் லேக்ஸில் இருந்துச்சு. எக்ஸாம்பிள், ஒரு ஆப்போ இல்லைனா ஒரு அப்ளிகேஷனோ நம்ம லான்ச் பண்ணணும்னா லேக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் போன வாட்டி ஒரு 2-3 மந்த்துக்கு பிஃபோர் என்னென்னா ஓன் பிராண்டில், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்காக ஒரு பிராண்டு வெப்சைட்டு ஒரு ஷாப்பிங் கார்ட்டு அதுக்கு ஒரு ஆப் கொடுக்கணுன்னா 10,000 ரூபாலேருந்து ஒரு 2-3 லட்சம் வரைக்குமே ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் சில பேர் இருக்காங்க அந்த 10,000 லெவலும் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல், பட் ஆன்லைனில் எனக்கு பிஸ்னஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குற ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அவங்களுக்கு. அதாவது எப்படின்னா ஓன் பிராண்டு வேண்டாம், அதை விட எனக்கு வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதுக்கு ஒரு ப்ராடக்ட் நாங்கள் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது யாருக்குன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இல்லைனா பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் சொல்லும் போது புரியும். ஓகே சார், அந்த புது ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? கண்டிப்பாங்க. அதாவது இப்போது லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட் வந்து என்னென்னா அதே மாதிரி ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை நமக்கு உள்ள நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அப்ளிகேஷன் தான். இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. ஓகே, அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 4 வீட்டுக்கு ஒரு கடை வந்துருச்சு, 4 வீட்டுக்கு ஒரு மளிகை கடை வந்துருச்சு. ஸோ அந்த மளிகை கடைக்காரங்களுக்கு நடக்கிற பிஸ்னஸ் என்னென்னா அந்த 4 வீட்டுக்கு நம்ம கரெக்டான சர்வீஸ் கொடுத்தோம்னாலுமே அவங்களுக்கு மந்த்லி ஒரு 20-30,000 லாபம் கிடைக்குது. இது வந்து என்னென்னா நார்மலாக ஓப்பன் ஸ்ட்ரீட்டில் நடக்கிற டைரக்ட் பிஸ்னஸ்.
ஒரு நாலு வீட்டுக்கு சர்வீஸ் கொடுக்கும்போது ஒரு மளிகை கடைக்காரன் பிழைக்கிறான் அப்படின்னும் போது ஆன்லைனில் நாம் வந்து ஒரு ஒரு 50 வீடு எடுத்துட்டோம்னா நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் பிஸ்னஸ் மாடல், இதுதான் என் கான்செப்ட். அதில் என்ன ஒரு லாஜிக் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்து ஓன் பிராண்டில் ஒரு ஆப் லான்ச் பண்ணோன்னா 15,000 ரூபாயிலேருந்து ஆரம்பம்னு சொல்கிறேன். ஆனால் நமக்கு பொருள் விற்றா போதும், ஆனால் ஏன் ஓன் எனக்குன்னு ஓன் பிராண்டு வேண்டாம், நான் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி கடை வைக்க முடியாது. இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு மினிமம் 50,000 ரூபா செலவு பண்ணால் தான் ஒரு மளிகை கடை வைக்க முடியும். பட் அது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நான் வந்து ஒரு ஒரு 1,000 ரூபா இருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு, நான் சொல்கிறது 1 இயருக்கு ஒரு 1,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி என்னால் ஒரு மளிகை கடையை ஆன்லைனில் வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சால் போதும் எனக்கு. ஒரு மளிகை சாமானோ, நான் எக்ஸாம்பிளுக்கு மளிகை கடையை சொல்கிறேன், அது எதுவாக கூட இருக்கட்டும், நீங்கள் ஒரு சுடிதார் பிஸ்னஸ் பண்ணலாம், டெக்ஸ்டைல் பண்ணலாம், ஷூஸ் பண்ணலாம், எது மொபைல் ஷோ பண்ணலாம், எதுவாக இருக்கட்டும், ப்ராடக்ட் மேட்ரு கிடையாது. நம்ம வந்து ஒரு 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 ஹோல்சேல் மளிகை கடைக்கு போகிறோம், அவங்களுடைய ரேட் டீட்டெயில்ஸ் கேட்குறோம், ஒரு ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் கேட்குறோம், நாம் எவ்வளோ மார்ஜின் லாபம் வரணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஒரு 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 கிலோ தக்காளின்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபா, நமக்கு அதில் ஒரு 3 ரூபா லாபம் தான் வச்சு விற்பாங்க மளிகை கடையில், 23 ரூபான்னு நாம் நம்மளுடைய ஆப்பில் போட்டுக்கலாம். இப்படி இருக்கிற மளிகை சாமான் எல்லாத்தையும் இந்த ஆப்பில் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வாங்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹோல்சேல் கடையோடு நம்ம டீலர்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா அந்த ப்ராடக்டை என்ன காஸ்ட்டு லாபம் உங்களுக்கு வேணுமோ சேர்த்து நம்ம ஆப்பில் லான்ச் பண்ணிக்கலாம். ஆர்டர் நம்ம வந்து நம்ம லோக்கலில் இருந்து வெளியில் ஆர்டர்ஸ் எடுக்கிறத விட நம்ம லோக்கலேருந்து நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு 3 கிலோமீட்டருக்கு ஒரு 50 கஸ்டமர் கிடச்சதுன்னா மாதம் 30,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். இதுதான் லாஜிக். நம்ம பொருள் வாங்க வேண்டியதில்லை, ஸ்டாக் வைக்க வேண்டியதில்லை, அதோடைய காஸ்ட்டு பொருளுடைய ரேட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் என்ன வருது, நாம் விற்றா என்ன லாபம் வரணுமோ அதை எக்ஸ்ட்ராவை வச்சு என்னுடைய அப்ளிகேஷனில் லான்ச் பண்ணலாம். அப்ளிகேஷன் நேம் bhuvi99.com bhuvi99.com. இதில் உங்களுடைய ஸ்டோரை ரிஜிஸ்டர் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ஷன் 1 வருஷத்துக்கு 999, மாதம் 99 அப்படின்ற விதத்தில் 1 வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் 999, அதாவது 1 ரூபா கம்மியாக 999 ரூபா, அவ்வளோதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்ததாக என்னென்னா, பிஸ்னஸ் வந்தால் நீங்கள் டெலிவரி கொடுக்கணும், 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு மளிகை வியாபாரியாக இருந்தோம்னா ஒரு கடை வைக்க அதில் பொருள் வாங்கி போட்டு 10 பேர் கடைக்கு வந்தால் தான் ஆச்சு. ஆனால் இந்த கான்செப்டில் நீங்கள் வீட்டில் இருந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபு மளிகை சாமான் விற்கலாம், ஒரு டெக்ஸ்டைல் விற்கலாம், சுடிதார்ஸ் விற்கலாம், நைட்டு விற்கிறாங்க, மசாலாஸ் விற்கிறாங்க, ஆர்கானிக் ஃபுட்டு விற்கிறாங்க, அசசரிஸ் விற்கிறாங்க, லேடிஸோடைய அசசரிஸ் விற்கிறாங்க, இப்படி எவ்வளவோ இருக்குது. இதுக்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராடக்ட் இந்த ரேட்டு இதை நான் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள், பப்ளிஷ் பண்ணுங்கள், யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ டெலிவரி கொடுங்க, லாபம் பார்க்கலாம். ஓகே சார், ரொம்ப ஒரு யூனிக்காக ஒன்று சொன்னீங்க. ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து வெறும் ஒரு 99 ரூபாய் இருந்தால் போதும், நீங்கள் வந்து இன்றைக்கி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கூட கொடுத்தீங்க. ஸோ எப்படி பண்ணலான்னு, ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், லைவாக ரியலாக இப்போ நடந்துருக்கிறது, அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் கிளைண்ட்டு என்னுடைய கிளைண்ட் ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி ஓன் ப்ராண்டில் எடுத்திருக்காங்க. ஓன் ப்ராண்டில் எடுக்கும்போது குறைஞ்சது அவங்க 40,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி ஒரு வெப்சைட்டு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ஓன் ப்ராண்டு வரத்துக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணது என்னென்னா சிம்பிளாக ஒரு வெப்பில் அவங்க ப்ராடக்டை மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. அது எப்படின்னு பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இந்த லாக்டவுனு எப்போது 8ஆம் மாதம் முடிஞ்சுதுங்களா, அப்போ ஆரம்பித்தாங்க அவங்க. 5,000 பேம்ப்ளெட் அடித்தேன், 5,000 பேம்ப்ளெட் அடித்து லோக்கலில் இருக்க அவங்கள சுற்றி இருக்கிற 2 கிலோமீட்டருக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, ஆன்லைனில் இந்த லிங்க்கில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மளிகை சாமான் ஃபுல்லாக உங்களுக்கு ஆன்லைனில் ஹோம் டெலிவரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மினிமம் 300 ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, 300 ரூபாய்க்கு கம்மியாக வாங்கிறதுக்கு டெலிவரி கிடையாது. ஆர்டரும் இவங்க 300 ரூபாய் கம்மியாக எடுக்கலை. அப்போது இன்றைக்கி 50 ரூபா பொருளையும் டெலிவரி கொடுக்குறாங்க, ஏன்னா கஸ்டமர்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி நான் ஒரு வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு லிங்க்கு ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா தான் கொடுத்தோம், ஒரு லிங்க்கில் தான் அவங்களுடைய ப்ராடக்ட் ஃபுல்லாகவே இருக்கும், அதாவது bhuvi99.com/ அவங்களுடைய ஸ்டோர் நேம் வந்துடும். சரிங்களா, இந்த லிங்க்கை அவங்க காண்டாக்டில் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்கும் ரீச் பண்ணாங்க. இது போனதுக்கப்புறம் அவங்க ஒரு 5,000 பேம்ப்ளெட், ஒரு 2,000 இன்வெஸ்ட் பண்ணி பேம்ப்ளெட் அடித்து வீடு வீடாக கொடுத்துட்டாங்க எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும். இப்போ வந்து இவங்களுடைய மெயின் கான்செப்ட் என்ன தெரியுங்களா, இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் பிக் பஸார் வந்துருக்கு,
சாரி பிக் பேஸ்கெட் வந்திருக்கு, ஜியோவில் வந்திருக்காங்க, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து மளிகை சாமானுக்கு வந்துட்டாங்க. பட் என்ன தான் வந்தாலும் அவங்களால அவங்களுடைய மார்ஜின் வந்து குறைச்சிக்க மாட்டாங்க. அந்த காஸ்ட்டை விட இவங்க காஸ்ட் கம்மின்றதை மென்ஷன் பண்ணி ஒரு பேம்ப்ளெட் கொடுத்து, இதுதான் என் லிங்க், இதில் ஆர்டர் பண்ணுங்கள், வீட்டுக்கு டெலிவரி வரும். அவங்களோட மெயின் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒருத்தர் ஒரு வாட்டி வாங்கிட்டா அவங்க அடுத்தது அவங்க விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதே ஒரு ஒரு மாதம் பட்ஜெட் ஒருத்தர் குறைஞ்சது 3000 ரூபா இருக்குங்க மளிகை சாமான். அதை இவங்க 2700 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்கன்னா, நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டு அடுத்த மாதம் நம்ம பட்ஜெட் வாங்குவோம்ல, அது போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க மாட்டாங்க. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். இன்றைக்கி வந்து 150 கஸ்டமர் வச்சுருக்காங்க. ஒரு மளிகை சாமான் மளிகை கடையில் ஒரு 5 வீட்டுக்கு சர்வீஸ் கொடுக்குறவன் மாதம் 10-30,000 ரூபா சம்பாதிக்கிறான். 150 கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்குறவங்க பல்க்கு தான், மாதம் 3000 ரூபாய்க்கு ஒரு ஆள் வந்து வாங்கிடுவாங்க. இதை மாதிரி 150 கஸ்டமர் வாங்குறாங்க, என்ன ப்ராஃபிட் ரேஞ்ச் இருக்கும்? அவங்க பார்த்தாங்க நல்ல கஸ்டமர் பேஸு, இப்போது ஓன் ப்ராண்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ஓன் ப்ராண்டில் ஆரம்பிக்கணும் அப்படி, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகே, ஒரு 99 ருபீஸ்க்கு எடுக்கிறேன், ஸோ 1 இயர் பேக்கேஜ் எடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, லேட்டராக வந்து நான் வந்து இந்த மாதிரி டெவலப் ஆகினோன்னு நான் என்னோட ஓன் ப்ராண்டில் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து என்ன மாதிரியான ப்ரைஸிங்கில் பண்ணித்தரீங்க? சிம்பிள் சார், இப்போது இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஆஃபரில் 1 இயருக்கு 999 கொடுக்குறோம், அதாவது 1000 ருபீஸ்னு வச்சுக்கோங்களேன் 1 இயருக்கு. நீங்கள் வந்து ப்ராடக்ட் லிமிட்டட்லாம் கிடையாது, அன்லிமிட்டட். இது வந்து நீங்கள் அந்த 1 இயரே போக மாட்டீங்க, 3 மாதத்தில் நீங்கள் கஸ்டமர் பேஸை எடுத்துட்டீங்க. எனக்கு ஒரு 100-150 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்ததாக இந்த உங்களுடைய வெப்சைட்டில் என் ப்ராடக்ட் வேண்டாம், எனக்குன்னு ஒரு ப்ராண்டு போட்டு கொடுத்துருங்க. அதில் ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் உங்கள் கஸ்டமர் தான், அந்த பேஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ இந்த 999 கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் லாபம் பார்க்க, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10,000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா எனக்கு 1000 ரூபா கொடுக்க வருஷத்துக்கு யோசிக்க மாட்டீங்க. மாதம் மாதம் 20,000 சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில் ஓன் ப்ராண்டு போகலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு டொமைன், உங்கள் நேமில் ஒரு வெப்சைட்டு, அதுக்கு ஒரு ஷாப்பிங் கார்ட்டு, அதுக்கு ஒரு மொபைல் ஆப்பு, ப்ளஸ் உங்களுக்கு 1 இயருக்கு சர்வீஸ் கொடுக்கணும். இது வந்து 10,000 ரூபாலேருந்து ஆரம்பம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக ஆரம்பிக்கும் போது 999, ஓன் ப்ராண்டில் போனோன்னா 10,000. அந்த 10,000 முடியாதவங்களுக்கு தான் இப்போ இந்த ஸ்டார்ட் அப், அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் என்னங்க பண்ணுவாங்க, நார்மலாக யோசிச்சு பாருங்களேன், 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா யோசிப்பாங்க, முடியாது, நான் ஒரு 900 ரூபா கொடுங்க, நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தேவையில்லை. நம்ம குரூப்பில் ஒரு 50 பேர் வச்சுருப்போம், முக்கியமான அவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள், அதில் போய் பார்த்தாங்கன்னா உங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். நீங்கள் இப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள், நார்மலாக நம்ம வந்து தக்காளி வாங்குவோம், மஞ்சத்தூள் வாங்குவோம், வேர்க்கடலை வாங்குவோம், தனித்தனியாக இல்லை. இப்போ இந்த கஸ்டமர் என்னுடைய இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எப்படி எடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலிக்கு பட்ஜெட் பேக்கேஜ்னு கொடுத்துட்டாங்க, 1500 ரூபா ரெண்டு பேருக்கு, அது எல்லா ப்ராடக்ட்டும் வந்துடும். உங்களுக்கு வேணும்னா எடுத்துட்டிங்கன்னா வேறு ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஃபேமிலி பேக்கேஜ் மாதம் மாதம் நேராக வராங்க. அந்த ஃபேமிலி பேக்கேஜை டிக் பண்ண ஏற்கனவே போன மாதம் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, அதே இது இந்த மாதம் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ரெகுலர் கஸ்டமரோடைய இது மெயின்டெயின். சார், இப்போது இது வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா உங்களை என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது, என்ன மாதிரியான ப்ராசஸ்? எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் சார், சிம்பிள். நீங்கள் bhuvi99.com bhuvi99.com இதில் போனீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டோர் மெம்பர்ஷிப், ஸ்டோர் மேனேஜ். ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்டோர் மெம்பர்ஷிப்பில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய பிளானை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஆன்லைனில் நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், ஜிபே, ஃபோன்பே எதில் வேணாலும் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து க்ராசரிஸ் அதில் வச்சுருக்கேன், ஃபேஷன் வச்சுருக்கோம், எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருக்கோம், ஆர்கானிக் ஃபுட் வச்சுருக்கோம். இது இல்லாமல் நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. புதுசாக ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்க எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தா போதும், என்னுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் அதில் இருக்குது. நீங்கள் மெம்பர்ஷிப் ஆன உடனே என்னுடைய கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, என்ன கேட்டகரிங்க, என்ன ப்ராடக்ட் போட போகிறீங்க. அந்த கேட்டகரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி இருந்தால் நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமர்ஸே ஆர்டர் கொடுத்துட்டு கஸ்டமர்ஸே வெண்டாரே வந்து பேமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 3rd day அவங்களுக்கு க்ரெடிட் ஆகும். என்ன சொல்்றேன் ஒரு
ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க இருக்கிற டைமில் பெருசாக ஒர்க் பண்ணாமல் பட் ஆன்லைனில் மொபைல் மூலமா ஒரு இன்கம் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பார்ட் டைமாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பார்ட் டைமாக நான் ஆர்டர்ஸ் கெட் பண்ணி நான் ஒரு ஒன்று ரெண்டு நாளில் இதை நான் டெலிவரி கொடுத்துட்டு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள், மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட். ஓகே. செகண்டாக, என்கிட்ட ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது, விற்கிறதுக்கு எனக்கு பெருசாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பிலேருந்து ரொம்பவே தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம், ஒரு சின்ன லெவலில் வந்து நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஏதாவது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 99 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க சொன்ன வெப்சைட்டை வந்துட்டு நான் ஸ்க்ராலிங்கில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கால் பண்ணியும் செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க, மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.